السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم ربنا زدنا علما نافعا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏகரேவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானம் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த வகுப்பில் வந்து எசீத் இப்னு முஆவியா அவர்களை பற்றிய விமர்சன பார்வை சம்பந்தமாக எம்ஜிஎம் ரிஸ்வான் மதனி ஹஃபீலகுல்லா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் வந்து எசீதினுடைய நல்ல பக்கங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிப்போம். ஒருவரை பற்றிய தீய பக்கங்களை பரப்புவதனால அவரை பற்றிய நல்ல பகுதிகள் மறைக்கப்படுறது என்பது இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில் அமைந்தது தான் எசீத் அவர்களை பற்றிய நல்ல பகுதிகளும். அவர்களை பற்றி தீய பக்கங்கள் அதிகமாக பரப்பப்படுவதனால் நல்ல பக்கங்கள் வந்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. நாம் அவர்கள் தவறை செய்யவில்லை அப்படிங்கிறதுக்காக நாம் சொல்லலை, தவறு இருக்கிறது, ஆனால் நல்ல பகுதிகளை ஏன் நாம் தவற விடுகிறோம் என்பதுதான். இது என்ன காரணம் என்று சொன்னால், திட்டமிட்டு விரோதிகளால் திரையிடப்பட்ட அவரது நன்மைகள் பற்றியும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அது பற்றிய சுருக்கம்தான் என்ன செய்யப்படுது நாம் பார்க்க போகிறோம். இவர் ஒரு இஸ்லாமிய போராளியாகத்தான் இருந்தார்கள். எசீத் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொள்வதற்காக முதலாவது படையெடுத்து சென்ற முதல் முஸ்லீம் படை தளபதியாக இவர்கள் இருந்தார்கள். இந்த படை வீரர்களை பற்றி நபி அவர்கள் பின்வருமாறு சாட்சி பகிர்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், எனது உம்மத்தில் கடல் மார்க்கமாக முதலாவது போர் செய்யக்கூடிய படையினர் சுவனம் கட்டாயமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹுவால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது இது பற்றி விளக்கக்கூடிய இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸில் வந்து முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய சிறப்பு என்ன செய்யப்படுது, சுட்டிக்காட்டப்படுது. ஏன்னு சொன்னால் அவர் தான் கடல் மார்க்கமாக முதலாவது போர் செய்தவர். மேலும் அவரது புதல்வராகிய மகனாகிய எசீத் அவர்களுடைய சிறப்பு இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் தான் ரோம மன்னனாகிய கிஸ்ரோவினுடைய கைசர் நகரத்தின் மீது முதலாவது போர் தொடுத்தவர், அதாவது ஹிஜ்ரி 52. சரிங்களா, இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஃபத்துஹுல் பாரியில் பதிவு செய்யப்படுது. சில அறிவிப்பில் ஹிஜ்ரி 48 இது சம்பந்தமாக இந்த படைகள் வந்து கான்ஸ்டான்டினோபிளை வெற்றி கொண்டதாக பதிவு செய்யப்படுது. அப்போ உள்நாட்டு கலவரங்கள் காணப்படக்கூடிய பிரதேசங்களில் படை நகர்வுகளை எசீது தொடர்ந்தும் முன்னெடுத்து சென்றார், அது உண்மை. கிழக்கில் பல பிரதேசங்களை வெற்றி கொண்டார். ரஷ்யாவினுடைய மாகாணங்களாக காணப்பட்ட குராசான், அதே போல் சிஜிஸ்தான், சமர்கந்து, ஜுகுந்தா போன்ற பிரதேசங்களை எல்லாம் முஸ்லீம் பின் ஜியாத் தலைமையில் எசீத் வெற்றி கொண்டார். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உக்பா பின் நாஃபி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மீண்டும் பதவியில் அமர்த்திய எசீத் மேற்கில் அவரது தலைமையை ஆப்பிரிக்காவை நோக்கி பல படைகளை நகர்த்தி சென்றார். தன்னை அல்லாவுக்காக விற்றுவிட்டதாக அறிவித்த உக்பா பின் நாஃபி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் முழு மூச்சுடன் செயல்பட்டதன் பயணமாக ஆப்பிரிக்காவினுடைய கடைசி கோடியில் அமையப்பெற்ற நகரமான பாக்காயா என்று சொல்லக்கூடிய நகரம் கூட வெற்றி கொள்ளப்பட்டது. அதே போல தான் ரோம் அதே போல பர்பரிய அரசுகளை பல முறை தோல்வியுற செய்தாங்க. பின்னர் ஜாப் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நகரங்களை பலவற்றை நோக்கி படைகளை நகர்த்தி சென்று அட்லாண்டிக் ஓஷனுடைய அந்த பகுதி வரைக்கும் சென்று வந்தடைந்தார் இவர்களுடைய படை. அப்போது அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ்லுல் பைத்தினர் ஒருவனுடைய சாட்சியத்தை பற்றி பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்களுக்கும் இவர்களுக்கும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு தோற்றம் வந்து ஏற்படுத்தப்படுது. பாருங்கப்போ, அலி ரதியல்லாஹுனுடைய மகன் முஹம்மது இப்னுல் ஹனஃபியா என்பவர் எசீத் அவர்களின் ஆதரவாளரோ அணியில் உள்ளவரோ அல்லது கட்சியில் உள்ளவரோ கிடையாது. மாற்றமாக அஹ்லுல் பைத்தினர் பரம்பரையை சார்ந்தவர், அதில் வந்தவர். எசீத் பற்றி அவர் சொல்வதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள்.
இப்னு ஜுபேர் ரதியல்லாஹு அவர்களுடைய அணியில் இருந்த அப்துல்லா பின் முத்திய இப்னு முத்திய என்பவர் யசீத் ரதியல்லாஹு அவர்களுக்கு பையத் கொடுப்பதிலிருந்து விலக்கி கொள்ளும் நோக்கத்துடன் அலி ரதியல்லாஹு அவர்களுடைய புதர்களில் ஒருவரான முஹம்மது பின் ஹனஃபியாவிடத்தில் வந்தபோது அதை அவர் விரும்பவில்லை, கூடாது என்று மறுத்துவிட்டார். உடனே இப்னு முத்திய அவர்கள், யசீத் மது அருந்துகிறார், தொழுகையை பேணுவது கிடையாது, குர்ஆனின் சட்டத்தை மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை கேட்ட அலி ரதியல்லாஹுடைய மகனான முஹம்மது பின் ஹனஃபியா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அவரோடு நேரடியாக அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் குறிப்பிடுவது போன்று எதையும் நான் அவரிடம் பார்த்தது கிடையாது. அவர் தொழுகையில் பேணுதலானவர், நன்மையை விரும்பக்கூடியவர், மார்க்க விளக்கம் பற்றி வினவக்கூடியவர், சுன்னாவை பேணி நடப்பவர், இப்படித்தான் நான் அவரை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர்கள், அவர் என்னது யசீத் வந்து உங்களுக்காக அப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் திருப்பி கேட்குறாரு, அது சரி, அவர் எனக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? நீங்கள் அவர் மது அருந்துவதாக கூறினால் அவரோடு நீங்களும் சேர்ந்தே மது அருந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் கண்ணால் காணாததை பரப்புவது உங்களுக்கு ஆகுமானது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னோடு இருக்கும்போது அவர் மது அருந்துறதில்லை, என்னோடு இருக்கும்போது தொழுகை இல்லாமல் இருந்ததில்லை, என்னோடு இருக்கும்போது அவர் மார்க்கத்துக்கு முரணாக நடந்தது கிடையாதுன்னா, உங்கள் கூட இருக்கும்போது தான் அப்படி நடக்கிறாருனா நீங்களும் அதே செஞ்சுருக்கணும் அப்படித்தானே அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்ததில்லை, கண்ணால் பார்த்ததில்லைனா எதுக்கு பரப்புறீங்க, இது ஆகுமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள், நாம் காணாவிட்டாலும் அது எங்களிடம் உண்மையானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறென்றால் சாட்சியம் கூறுவோரின் சாட்சியமாக அல்லாஹ் அதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி பேச்சு முடிக்கிறாங்க. அதாவது உங்கள் பேச்சில் எவ்வித உண்மையும் இல்லை, ஆகவே உங்கள் விஷயத்தில் எனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே இப்னுல் ஹனஃபியாவிடத்தில், நீங்கள் அல்லாத ஒருவர் பதவியில் இருப்பதை நீங்கள் வெறுக்கின்றீர்கள் அப்படின்னு நினைக்கிறோம், நாம் உங்களை பதவியில் அமர்த்தட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, நான் பின்பற்றியோ பின்பற்றப்பட்டோ போரை ஹலாலாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் நீங்கள் திருப்பி பதில் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களது தந்தை அலி ரதியல்லாஹு அவர்களுடன் சேர்ந்து போர் செஞ்சுக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியானால் நீங்கள் என் தந்தை போன்று ஒருவரை கொண்டு வாருங்கள் இவர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய தந்தை அலியை போல ஒருவரை கொண்டு வாருங்க, அவருக்கு பின்னால் நின்று நான் போர் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் போர் எதற்காக போர் செய்தாரோ அதற்காக நானும் போரிடுகிறேன் என்றார். பரவாயில்லை, உனது இரண்டு மகன்களான அபுல் காசிம் காசிம் என்ற இருவரையும் எம்மோடு போரில் கலந்து கொள்ள அனுமதி தாருங்கள்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறார் உடனே, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் செய்யாததை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்க எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படியானால் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய பிரியம் இல்லாதவராச்சா, எனவே உண்மை நாம் வெறுக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் நான் மக்களுக்கு அல்லாஹுவை அஞ்சு நடக்கும்படி ஏவுகின்றேன், படைப்பாளனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் மனிதர்கள் விரும்பக்கூடாது என்றும் கட்டளையிடுகின்றேன் அப்படின்னு சொல்லி மக்காவிற்கு அவர் புறப்பட்டு சென்றார் என்று வரக்கூடிய இந்த செய்தி வந்து நம்ம இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அல் பிதாயா வ நிஹாயா 233 8வது பக்கத்திலும், தாரிகுல் இஸ்லாம் அதில் வந்து ஹவாதி சுன்னா அதில் வந்து 274வது பக்கத்திலும் நாம் பார்க்கலாம். அப்போது அஹ்லுல் பைத்தினர்களில் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் யசீதை பற்றி நல்ல சான்று பகிர்ந்துள்ளதை இமாம் பலர்ந்து பகிர்ந்துள்ளார்கள். அது ரொம்ப முக்கியமானது. வரலாற்று ஆய்வாளர்களே அதை குறிப்பிட்டு அதனுடைய தரம் ஹசன் தரத்தில் அமைந்த ஆதாரத்தை உடையதாக அந்த செய்தியை சுட்டி காட்டுறாங்க. அப்போ யார் சொல்கிறாங்க, இமாம் அல் பலாதிரி பகிர்ந்துள்ளதை இமாம் அல் பலாதிரி அவர்கள் தனது கிதாபில்
குறிப்பிட்டிருக்கிறதை வரலாற்று ஆய்வாளர்கள் ஹசன் தரத்தில் அமைந்த ஆதாரத்திற்கு கொள்ள முடியுமான செய்தி என்பதாக சுட்டிக்காட்டிருக்காங்க. இமாம் பலாதிரி அவர்கள் குறிப்பிடக்கூடிய மற்றொரு சம்பவத்தை பாருங்க. இப்னுல் ஹனஃபியா என்ற பெயரில் அழைக்கப்படும் அலி ரதியுல்லா அவர்களுடைய மகன் முஹம்மது இப்னு அலி அவர்கள் சில காலங்கள் யசீதிடம் தங்கிவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்று சென்றதற்காக ஒரு நாள் என்ன செய்கிறார், யசீதிடத்தில் போகிறார். அப்போ யசீத் என்ன செய்கிறாங்க, இவரை மிக மரியாதையாகவே நடத்தினார். அவரிடம் யசீத் கேட்டாங்க, அபுல் காசிம் அவர்களே, நீங்கள் என்னிடம் ஏதாவது வெறுக்கக்கூடிய காரியத்தை கண்டால் சுட்டிக்காட்டுங்கள், அதிலிருந்து நான் என்ன செய்கிறேன், விலகிக்கொள்கிறேன், நீங்கள் கூறுவதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். உடனே இப்னுல் ஹனஃபியா அவர்கள் சொன்னாங்க, சத்தியத்தை தெளிவுபடுத்தி அதை மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் அறிஞர்களிடம் எடுத்துள்ள வாக்குறுதியின் பிரகாரம் நான் அவ்வாறு கண்டிருப்பேன், உடனே உம்மை அதிலிருந்து நான் தடுத்திருப்பேன், சத்தியம் எதுவோ அதை உம்மிடம் நான் அறிவித்திருப்பேன் என்று சொன்னார். பின்னர் உன்னிடம் நான் நன்மையைத்தான் கண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள். இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அல் அன்சாஃப் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே நாம் பார்க்கலாம். அப்போ யசீத் பற்றிய அறிஞர்களுடைய கருத்துக்களை நாம் பார்ப்போம். நபித்தோழரும் அறிஞர்களும் ஒருவரான அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 60 ஆட்சியிலிருந்தும் சிறுவர்களுடைய தலைமுகத்துவத்திலிருந்தும் அல்லாஹ் தன்னை யசீதின் ஆட்சி பற்றி பெயர் குறிப்பிடாது சிலேடையாக பாதுகாக்கும்படி பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள். இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது. இப்படி ஹிஜ்ரி 60 முன்னால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமானார்கள் என இஸ்லாமிய வரலாறு என செய்து குறிப்பிடுது. இது யசீதினுடைய ஆட்சியில் காணப்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் பற்றி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தூர பார்வை பற்றிய மிக துல்லியமான ஒரு விஷயம். யசீதினுடைய ஆட்சியில் அஹ்லுல் பைத்தின் ஒருவரான ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை இஸ்லாமிய வரலாற்றில் பாரிய ஒரு வடுவை தோற்றுவித்தது என்பதை மறுக்க முடியாது. இவ்வாறான அநியாயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமா ஆகிய நாமும் சமூகத்தின் அறிஞர் பெருமக்களும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இன்னஹு லா யுசிப்பு வலா யுஹிப்பு, அவரை ஏசவோ மாட்டோம் திட்டவும் மாட்டோம், அவரது அநீதிகளை நேசிக்கவும் கூடாது, அவரை திட்டவும் கூடாது என்ற கருத்தில் இருப்பதாக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் குறிப்பிட்டதாக இமாம் இப்னு தைமியா அவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. மற்றொரு இடத்தில் யசீத் முஸ்லீம் அறிஞர்களிடம் மன்னர்களில் ஒரு மன்னராக இருந்தார், அல்லாஹின் நேசர்களையும் நல்லடியார்களையும் நேசிப்பது போன்று அவரை நேசிக்கவும் மாட்டார், அவரை திட்டவும் மாட்டார், ஏனென்றால் அவர்கள் ஒரு முஸ்லீமை குறிப்பிட்டு சாபமிடுவதை விரும்புவதும் இல்லை என்பதாக மஜ்மூ அல் ஃபதாவால் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் மேலும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்ன, அஹ்லு சுன்னா வல் ஜமாக்களில் உள்ள நடுநிலையாளர்கள் யசீதையும் அவர் போன்றோரையும் பற்றி குறிப்பிடும் பொழுது நாம் அவர்களை திட்டவோ ஏசவோ மாட்டோம், அவர்கள் செய்த அநீதிக்காக நாம் அவர்களை நேசிக்கவும் மாட்டோம் என்று கூறுவார்கள். ஒரு மனிதனுடைய நல்லவைகள் தீயவைகள் இறை வழிபாடு பாவங்கள் நன்மை தீமை கெடுதி என அனைத்தும் சேர்த்து காணப்படும். அவனது நன்மைக்காக அல்லாஹ் அவனுக்கு நற்கூலி வழங்குவான், அல்லாஹ் நாடினால் அவனது தீமைக்காக அவனை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். அவன் செய்த நன்மையை அவன் நேசிப்பான், அவன் செய்த தீமையை அவன் வெறுப்பான். சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதில் முகத்தசிலாக்களும் சுன்னாவினருக்கு உடன்படுறாங்க. பெரிய பாவங்கள் செய்தோரை அகலு சுன்னாக்கள் குறிப்பிட்டு நரகவாசிகள் என்று சொல்ல மாட்டாங்க, மாற்றமாக அவர்கள் அதையும் தாண்டி அல்லாஹ் மன்னிப்பான் என்பார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக இணை வைப்பாளர்களுக்கே மன்னிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறான். அதே போல தான் நாடினால் பிற பாவங்களை மன்னிப்பதாக குறிப்பிட்டு இணை வைக்காதவர்கள் மீது அல்லாஹினுடைய நாட்டத்தை வரையறை செய்து குறிப்பிடுவார்கள் என்று குறிப்பிடும் அறிஞர் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கருத்தை நவீன காலத்தில் தௌஹீத் என்ற பெயரை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலதிகமான தகவல்களுக்கெல்லாம் நீங்கள் மஜ்மூ அல் ஃபதாவா அதே போல் ஜாமியுல் மசாயில் லி இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அந்த கிதாபையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த முஹம்மது இப்னு அல் ஹனஃபியா இவர் அஹ்லுல் பைத்துகள் ஒருவர், ஆனால் இவரை 12 இமாம்களில் வரிசையில் ஷியாக்கள் சேர்த்து கொள்ளவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. யசீத் இவரிடம் தனது குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய போது என்ன சொன்னார், யசீதை நோக்கி உம்மிடத்தில் நான் எந்த தீமையும் காணவில்லை, அதாவது நான் நன்மையை தவிர வேறு எதையும் காணவில்லை அப்படின்னு சொன்னார். அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு
யசீதிற்கு மக்கள் பையத்து கொடுத்ததிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மதினாவில் மக்கள் முன்னெடுத்தபோது ஹவார்ஜிகளில் முக்கிய தலைவர்கள் ஒருவரான இப்னு முத்தியா என்பவர் மதினாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அதனை விரும்பாத அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது உறவினர்களையும் பிள்ளைகளையும் அழைத்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன? பையத், மோசடி செய்யும் ஒருவனுக்கும் மறுமையில் அடையாள கொடி ஒன்று நாட்டப்படும் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கூறியதை நான் செவிமடுத்ததாக அவர்கள் குறிப்பிட்டு பின்வருமாறு எச்சரித்தாங்க. எப்படி எச்சரித்தாங்க? நிச்சயமாக நாம் இந்த மனிதனுக்கு, யாருக்கு, யசீதுக்கு அல்லாஹுவையும் அவன் தூதரையும் முன்னிறுத்தி பையத்தை வழங்கிவிட்டோம். அல்லாஹுவையும் அவன் தூதரையும் முன்னிறுத்தி பையத்தை வழங்கி பின்னர் செய்யப்படும் மோசடியை விட மோசமான ஒன்றை நான் அறிய மாட்டேன். உங்களில் யாராவது இவருக்கு பையத் மோசடி செய்வதாகவோ அல்லது அதை பற்றி அலட்டி கொள்வதாகவோ நான் அறிந்தால் எனக்கும் அந்த மனிதருக்கும் இடையில் தீர்க்கமான நிலைப்பாடுதான், அதாவது பிரிவினைவாதம்தான் தீர்வாக அமையும் என்று எச்சரித்ததாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய அறிவிப்பில் காணப்படுகிறது. இன்னொரு இமாமை பாருங்கள், இஹியாவினுடைய ஆசிரியரான இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா, இவர்களிடம் கேட்டபோது இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களிடம் பாவம் செய்யும் குறிப்பிட்ட ஒருவரை சபிப்பது பற்றி கேட்டபோது, ஷைத்தானையே குறிப்பிட்டு சபிக்கக்கூடாது என்றிருக்கும் பொழுது பாவம் செய்த முஸ்லீம்களை எப்படி சபிக்கலாம் என்று கேட்டுவிட்டு பின்வருமாறு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யசீதை சபிக்கலாமா? அவர் ஹுசைனை கொலை செய்தவர் அல்லது அதற்கு தூண்டியவர் என்று கேட்கப்பட்டால் இது அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது அல்ல. ஆகவே அவரை கொலை செய்தார் என்றோ அல்லது அதற்கு தூண்டியவர் என்றோ ஆதாரம் இல்லாததை குறிப்பிட முடியாது என்றிருக்கும் பொழுது சபிப்பது எப்படி, கூடுமா கூடாதா என்று கேட்பீர்கள். எந்த ஒரு முஸ்லிமின் பக்கமும் பெரும்பாவத்தை இணைத்து பேசுவது கூடவே கூடாது. இந்த பதிவை இமாம் அவர்களுடைய இஹ்யா என்ற நூலில் நாம் பார்க்கலாம். முடிவாக ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யசீத் தாபீன்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் ஒருவர். அவரது காலம் சிறந்த 3 நூற்றாண்டுகள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய நூற்றாண்டில் உள்ளடங்கியிருக்கிறது. கைசரனுடைய நகரத்தின் மீது போர் தொடுக்கும் போராளி குழுக்கள் அல்லாஹுவின் மன்னிப்பை பெற்றவர்கள் என்ற நபிமொழிக்கு அமைய யசீத் பாவம் மன்னிக்கப்பட்டவராக மாறலாம். ஏனென்றால் அவரும் அவரது தந்தையுமான முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் அந்த நகரத்தின் மீது முதலாவது படையெடுத்து சென்ற முஸ்லிம் படையினர். ஒரு மனிதனுடைய நன்மை தீமை என்ற இரண்டு பக்கங்களில் யசீதினுடைய நன்மைகள் அவரது பாவத்தை அழிக்கலாம் என்பது அகலு சுன்னாக்களுடைய நிலைப்பாடாகும். இவர் மீது கால் புரட்சி கொண்டு வசைபாடக்கூடிய ஷியாக்கள், ஷஹீத் என்று முன்னறிப்பு செய்யப்பட்டவர்களான உமர் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவனுடைய கொலையாளிகள் பற்றியோ, ஏன் அலி ரலியல்லாஹு அவருடைய கொலையாளியான கொடியவன் இப்னுல் முல்ஜிம் பற்றியோ எதையும் பேசுவது கிடையாது. அது மட்டுமின்றி உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த நரகவாதியான அபுல்லா என்பவனுக்கு சமாதி கட்டி மரியாதையாக அவனை வழிபடுகின்றனர். இது ஆரோக்கியமான ஒரு போக்கு அல்ல என்பதே நமது பார்வை. மட்டுமில்லாமல் சஹாபாக்கள் மீதான ஷியாக்களினுடைய பார்வை எவ்வாறானது என்பதையும் இது படம் பிடித்து காட்டுகிறது. சரி, இந்த யசீத் அவர்களுடைய மரணத்தை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால், இவர் ஹிஜ்ரி 64 மரணித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் நமது தீமைகளை பொறுத்து நல்லமல்களை அங்கீகரித்து அருள் செய்வானாக. வாஹிரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.